மாணவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம திரும்பவும் மீண்டும் ஒரு பிராக்டிகல் கிளாஸ்ல இணைஞ்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு மாடல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, மார்க் டெஸ்ட் மாடல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் டெஸ்ட் முடிச்சுட்டு இந்த கிளாஸுக்கு வந்த உங்கள் அனைவரையும் ஆர்வத்துடன் இந்த அனைவரையும் வருகிறவர்கள் நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாக்கிள் டைப் இன்சுலேட்டர், ஸோ பைண்டிய சாக்கிள் டைப் இன்சுலேட்டர், ஒரு சாக்கிள் இன்சுலேட்டரை எப்படி பைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ராக்டிகளுடைய நோக்கம். ஏற்கனவே ஒரு பின் இன்சுலேட்டரை பற்றி நம்ம பார்த்தோம், அது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது அது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு டெமோ காமிச்சு பார்த்தோம் போன கிளாஸில். ஸோ இந்த கிளாஸில் சாக்கிள் இன்சுலேட்டர் அப்படின்ற இன்சுலேட்டரில் நிறைய டைப் இருக்குது. பின் டைப் இன்சுலேட்டர், சாக்கிள் இன்சுலேட்டர், டிஸ்க் டைப் இன்சுலேட்டர், ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் இன்சுலேட்டர் இருக்குது. எக் டைப் இன்சுலேட்டர், ஸ்டே இன்சுலேட்டர் நிறைய இருக்குது. அதில் இந்த சாக்கிள் இன்சுலேட்டர் பின் டைப் இன்சுலேட்டரில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அதில் பின் டைப் போன கிளாஸில் பார்த்தோம், இப்போ இந்த கிளாஸில் சாக்கிள் டைப் இன்சுலேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் என்னுடைய பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மாயப்பாண்டி. ஜேடி ஒயர்மெண்ட் ட்ரைவில் ஜேடிஓவாக ஒர்க் பண்ணுறேன், அரியலூர் கவர்மெண்ட் ஏற்றிருக்க. இப்போது இதில் ஓவர் வியூஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு மட்டும் பார்க்கணும். ஓவர் வியூஸ் இதில் பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, எய்ம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலில் எப்படி எய்ம் அப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது அப்பரேட்டஸ் ரெக்வயர், இதுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அடுத்தது இன்சுலேட்டர் டயக்ராம், இந்த டயக்ராம் எப்படி இருக்கும், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ப்ரொசீஜர், ரிசல்ட், இதுதான் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு லாக் ஷீட்டில் எழுதுவோம், டைரியில் எழுதுவீங்க, அந்த மாதிரி இந்த இந்த டைப்பில் தான் நீங்கள் எழுதணும். அடுத்தது எய்ம் பாருங்கள், டு பைண்டிய சர்க்கிள் இன்சுலேட்டர், டு பைண்டிய சர்க்கிள் இன்சுலேட்டர் வித் எ கிவன் அலுமினியம் கண்டக்டர், ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு அலுமினியம் கண்டக்டர் கொடுத்துருக்குறாங்க, அந்த அலுமினியம் கண்டக்டரில் வச்சு ஒரு சர்க்கிள் இன்சுலேட்டரை பயன்படுத்தி கட்டுங்க, பைண்ட் மீன்ஸ் கட்டுறது, பைண்டானது கட்டுறது. ஒரு அலுமினியம் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரை ஒரு அலுமினியம் ஸ்டீல் கண்டக்டரை வச்சு பைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எய்ம், நமக்கு உள்ள எய்ம் அதுதான், ரைட்டுங்களா. ஸோ பைண்ட் ஏ சர்க்கிள் இன்சுலேட்டர் வித் எ கிவன் அலுமினியம் கண்டக்டர், ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு கண்டக்டர். இந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு என்னன்னா ஏசிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம் ஏன்னா அலுமினியம், சீனா கண்டக்டர், எஸ்னா ஸ்டீல், ஆர்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். இப்போ இது எங்கே பார்த்துருக்கீங்க இந்த அலுமினியம் கண்டக்டர் அப்படின்னா, போஸ்ட் லைனில் பார்த்துருக்கீங்க, ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு இடையில இந்த அலுமினியம் கம்பி கண்டக்டர் போயிருக்கு. அதே மாதிரி டவர் லைனில் பார்த்துருக்கீங்க. ஏன் அதிகமாக அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அலுமினியம் வந்து நமக்கு எக்கனாமிக்கல், அதாவது என்னென்னா காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அலுமினியத்தை விட காப்பர் யூஸ் பண்ணலாம், காப்பர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகம், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அதிகமாக நமக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம காப்பரில் யூஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா குறைந்த அளவு காப்பர் யூஸ் பண்ணுற ஒயர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பர் ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். இது அலுமினியம் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் போஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அந்தமாரி ஒயரை ஒயரில் சப்ளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ணி போக முடியாது. ஏன்னா காப்பர் கண்டக்டரில் உங்களுக்கு காஸ்ட் அதிகங்கிறதுனால அலுமினியம் கண்டக்டர் தான் பெட்டரு. அப்போ அந்த அலுமினியம் கண்டக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, கோர் டைப்பில் இருக்கும், மேலே ஒரு அலுமினியம் கோர் டைப்பில் இருக்கும், நடுவில் ஒரு ஸ்டீல் கம்பி இருக்கும். அதுதான் நான் சொல்கிறோம் அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ். எதுக்குன்னா அந்த அலுமினியம் கண்டக்டரை ஃபோர்ஸாக பிடிச்சிக்கிறதுக்கு ஸ்டீல் அந்த கம்பி ஒன்று உள்ளே இருக்கும், அது வந்து போஸ்ட் லைனில் இழுத்து கட்டியிருப்பாங்க. இதுதான் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் அப்படின்னு அர்த்தம், ரைட்டுங்களா. அந்த கண்டக்டர் எப்படி இருக்குங்கிறத டெவோவில் காட்டுறவங்க. அடுத்தது ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், மெஷின்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கவனமாக பாருங்கள். இன்சுலேட்டட் கட்டிங் பிளேயர் கண்டிப்பாக வேணும், 200 mm ஒரு நம்பர். டபுள் ஹெட் ஸ்பானர், அந்த சாக்கிள் இன்சுலேட்டரை வச்சு கட்டுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு, முறுக்கிறதுக்கு அதுக்குலாம் டபுள் ஹெட் ஸ்பானர் வேணும். ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஸ்பானர், டபுள் ஹெட் ஸ்பானர் வச்சு யூஸ் பண்ண முடியலனா அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் யூஸ் பண்ணி போடலாம். அடுத்து சேஃப்டி பெல்ட், ஒரு லைனில் ஏறும்போது சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணுங்க, ரைட்டுங்களா. அடுத்தது வுட்டன் ஆர் நைலான் மேலட் யூஸ் பண்ணுறது. மேலட் அப்படின்னா
மரச்சுத்தியல்னு சொல்லுவாங்க, ஓட்டன் ஆர் நைலான் மேலட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அந்த லைனை முறுக்கிட்டு நீங்கள் வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது லேடர், 6 மீட்டர் அண்ட் ஒயர் ஸ்ட்ரெச்சர். சரிங்களா, லேடர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏணி, ஏணி போட்டு ஏற இடத்துல ஆக ஈஸியாக ஏணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா போஸ்ட்லேயே ஏற முடியும்னா டேரெக்டாக போஸ்ட்லேயே நீங்கள் ஏறிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான டூல்ஸ்லாம் வச்சு கட்டி மேலே இழுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் தேவைப்படும். அப்புறம் சாக்கிள் டைப் இன்சுலேட்டர், ஒரு சாக்கிள் டைப் இன்சுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ளாட் அலுமினியம் டேப்பு, டேப்பு கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா அந்த அலுமினியம் கண்டக்டரை வந்து அந்த சாக்கிள் இன்சுலேட்டர் வச்சு கட் பண்ணும்போது அந்த அலுமினியம் கண்டக்டர் ஃபுல்லாக அதில் டச் ஆகிட்டோம். அப்போ டச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைனில் கரண்ட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டு அந்த லைன் வழியாக தான் போகும், அந்த அந்த இன்சுலேட்டர்லேயும் அந்த கரண்ட்டு பாஸ் ஆகும். அப்போது கரண்ட் அந்த லைனில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை வந்து அந்த ஹீட் அப்படியே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த இன்சுலேட்டரையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அந்த ஹீட்டை அந்த இன்சுலேட்டர் தாங்குற அளவுக்கு அந்த ஹீட்டை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இடையில ஒரு டேப் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த நெக்கில், அந்த டேப் வந்து கண்டிப்பாக வேணும். ரைட்டுங்களா. அடுத்தது பைண்ட் ஒயர், பைண்டிங் ஒயர் எதை வச்சு கட்டுவீங்க, 14 SWG அலுமினியம் ஒயர் வச்சு கட்டுவீங்க. 14 SWGனா ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். SWGனா ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ், இதோடைய நம்பர் 14. இந்த 14 அளவை வச்சு இந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் நீங்கள் என்ன பண்ணணும், பைண்ட் பண்ணணும். ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போகக்கூடியது அந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர், அதை பைண்ட் பண்ணணும். ஏன் சார் பைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன் அதை பைண்ட் பண்ணணும், நீங்கள் பைண்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லைன்னா அந்த ஒயர் என்னாகும், கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும், தரையில் போடும். நம்ம ஹியூமன் பீங்ஸ், நம்ம மனுஷங்கள் போகும்போது, ஆடு மாடுகள் போகும்போது மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தொங்க விடாமல் இழுத்து கட்டுறதுக்காக அந்த இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இழுத்து கட்டும்போது அதிக அளவான கரண்ட் அதில் பாஸ் ஆகிறதுனால அதில் இன்சுலேட்டர் வந்து தாங்குற அளவுக்கு அதை டிசைன் பண்ணி பண்ணணும். ரைட்டுங்களா. அதனால் அந்த அலுமினியம் கயிறாலே வச்சு, அந்த அலுமினியம் கண்டக்டராலே வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, பைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே சாக்கிள் இன்சுலேட்டர் மேக்ஸிமம் எங்கே பைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஃபினிஷிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயரை ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இடையில பின் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் அந்த சாக்கிள் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கே முடியுதோ அந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் போஸ்ட்டில் எந்த லைனில் முடியுதோ அந்த இடத்துல அந்த சாக்கிள் இன்சுலேட்டர் பைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கே ரெண்டு இடத்துல மெயினாக நமக்கு அந்த சாக்கிள் இன்சுலேட்டர் யூஸ் ஆகுது. ரைட்டுங்களா. இதான் பாருங்கள் சாக்கிள் இன்சுலேட்டருடைய டயக்ராம் இருக்கு, இதை பாருங்கள் நல்லா பாருங்கள். இது வந்து சி கிளாம்ப் ஒன்று கொடுத்துருப்போம், இந்த சி கிளாம்ப். இந்த சி கிளாம்ப் தான் இந்த இது மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு போஸ்ட்டில் வந்து ஒரு ஆம் கொடுத்துருப்பாங்க, ஆம்னா அந்த மெட்டல் ஆம் கொடுத்துருப்பாங்க, அந்த மெட்டல் ஆம்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, மெட்டல் ஆம்பில் இந்த சி கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு ராடு ஒன்று இருக்கும், அந்த ராடு அதாவது போல்ட் நெட்டு மாதிரி இருக்கும். இந்த சாக்கிள் இன்சுலேட்டர் உள்ளே வச்சுட்டு ஒரு காற்று பின் எடுத்து சொருகிட்டோம் அப்படின்னா இந்த இன்சுலேட்டர் கீழே விழுகாது. இப்போ இந்த இடத்துல தான் இதான் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர், அலுமினியம் கண்டக்டர். இந்த அலுமினியம் கண்டக்டரில் 14 SWG ஒயரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, முறுக்கியிருக்காங்க. இந்தமாரி தான் நீங்கள் இன்சுலேட்டரை கட்டணும். ரைட்டுங்களா. இது வந்து ஒன்று ஸ்டார்டிங் எண்டில் இருக்கும், இல்லைனா ஃபினிஷிங் எண்டில் இருக்கும். இதெல்லாம் அதோடைய டைப்ஸ். ரைட்டுங்களா, இது டைப்ஸ்னு உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க. அடுத்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேணும். ரைட்டா, வைல் டைங் த கண்டக்டர் டு த ரோப் த ஹெல்பர் ஷுட் லீவ்ஸ் அட்லீஸ்ட் 1 மீட்டர் லென்த் ஆஃப் கண்டக்டர் ஃப்ரீ அட் த எண்ட் ஆஃப் எண்ட் ஃபார் பைண்டிங். ஒரு பைண்டிங் ஒயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பரை யூஸ் பண்ணிக்கணும், ரோப்பை வச்சு ரோப்பில் ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி அந்த கண்டக்டரை இழுக்கணும். ஸோ அப்போ அந்த கண்டக்டரை மேலே இழுத்து 1 மீட்டர் இந்த பக்கம், 1 மீட்டர் இந்த பக்கம், 1 மீட்டர் லென்த் வச்சு நீங்கள் கட்டணும். ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவாய்ட் லூஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் சுட் பி டைட். அது டைட்டாக கட்டும்போது என்ன பண்ணணும், லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. லூஸ் கனெக்ஷன் இருந்தது என்ன ஆகும், உங்களுக்கு லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டைட்டாக டைட் பண்ணணும். அப்போ டைட்டாக டைட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஸ்பார்க் வராது, கரெக்டாக கரண்ட் உள்ளே பாஸ் ஆகிடும். ரைட்டுங்களா. அது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட்டுங்க. அடுத்தது என்ன ப்ரொசீஜர் இருக்கு, கீப் த லேடர் ஆன் த போல் அண்ட் ஆஸ்க் த ஹெல்பர் டு ஹோல்டு த லேடர், கிளிப் அப் தி லேடர் வித் தி கைட் ரோப் அண்டு ஸ்பானர் செட்டு. ஒரு ஹெல்பர் நீங்கள் லேடரில் மேலே ஏறிட்டீங்க, போஸ்டில் மேலே ஏறிட்டீங்க, சேர்ந்த பிறகு நீங்கள் ஒரு ஹெல்பரை யூஸ் பண்ணி
இந்த என்ன பண்ணுங்க தேவையான டூல்ஸ் ஸ்பானர் செட் அந்த ரோப்ல கட்டி விடுங்க அப்படினு சொல்றோம் கீழே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறணும் அவட்ட இந்த வர்சே நான் ஒண்ணா கேப்பேன் அதை நீங்க எடுத்து கொடுங்கனு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க போஸ்ட் ஏறணும் மேலே ஏறிக்கிட்டு கத்த கூடாது ரைட்டுங்களா அப்போ மேலே ஏறி அதை ஸ்பானர் செட் கையில கொடுத்துறாங்க கையில கொடுத்த பிறகு fix the circle insulator to the cross arm with the C clamp அந்த C clamp என்ன பண்ணனும் சி கிளாம்ப்ல அந்த சாக்கிள் இன்சுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் டேப் த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் வித் ஃபிளாட் அலுமினியம் டேப் ஒயர் இட் டச்சஸ் த இன்சுலேட்டர் அப்போ அந்த அந்த இன்சுலேட்டர் டச் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்டக்டர் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு அலுமினியம் டேப் யூஸ் பண்ணணும் அலுமினியம் டேப் யூஸ் பண்ணணும் அடுத்தது பாருங்க பைண்ட் த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் வித் 14 எஸ்டபிள்யூஜி அலுமினியம் பைண்டிங் ஒயர் டைட்லி அப் டு 100 to 150 mm நூறுலேருந்து 180 mm வரைக்கும் ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ணணும் டைட்டாக சுற்றணும் எந்த ஒயர் யூஸ் பண்ணி ஃபோர்ட் யூஸ் பண்ணி ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ரெண்டு பக்கமும் நீங்கள் டைட்டாக கட்டணும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த பைண்டிங் ஒயர் பை பெண்டிங் த எண்ட் ஆஃப் தி ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெண்டு சைடு என்ன பண்ணணும் அந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ஒயர் நீட்டி கிடைக்கும் ஸோ அதை நீட்டி விடாமல் ரெண்டு பக்கம் நல்லா பிடிச்சி அமைக்க விடணும் சமைக்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ஃபுல்லாக பைண்டிங் ஆகிடும் அந்த சாக்கிள் இன்ஸ்டுலேட்டர் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பானர் செட்டர் ரோப்லேருந்து கட்டி இழுத்து கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மெதுவாக கீழே சேஃப்டி பெல்ட் வச்சு கீழே இறங்கி வரணும் லேடர் இருந்துச்சுன்னா லேடரில் வச்சு இறங்கி வரணும் ஸோ இப்போ ஹெல்ப்னு சொல்லிட்டு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் சரிங்களா இப்போ இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட் எக்ஸசைஸ் I have understood how to bind the circle insulator by using ACSR aluminium conductor. ஒரு அலுமினியம் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரை பயன்படுத்தி ஒரு சாக்கிள் இன்சுலேட்டரை எப்படி நான் பைண்டிங் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த எக்ஸசைஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதணும் ப்ராக்டிக்கலில் நீங்கள் தமிழாகவே தமிழ்லேயே நீங்கள் எப்படி எழுதுறீங்க ப்ராக்டிக்கலில் நான் இந்த பயிற்சியின் பிறகு ஒரு சாக்கிள் இன்சுலேட்டரை எப்படி பைண்டிங் பண்ணுவது ஒரு ஏசிஎஸ்ஆர் அலுமினியம் கண்டக்டரை பயன்படுத்தி சாக்கிள் இன்சுலேட்டர் எப்படி பயன்படுவது என்பதை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறது தமிழில் நீங்கள் ஈஸியாக எழுதலாம் ரைட்டுங்களா இப்போ தான் அது ஒரு ப்ரொசீஜர் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணிங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் சர்க்கு என்னென்ன சர்க்கியூட் டயக்ராம் தேவைப்படுது அதுக்கப்புறம் என்னென்ன ஃபிகர்ஸ் அதில் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன ரிசல்ட் இந்த மாதிரி நீங்கள் அந்த சீக்வன்ஸியாக அருமையாக கொண்டு வந்தீங்கன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இது உங்களுக்கு இந்த ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ ஒன்று பாருங்க இது டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் இந்த சைக்கிள் இன்சுலேட்டர் நிறைய டைப்ஸ் இருக்கு அந்த டைப்ஸ் உங்களுக்கு காட்டுற பாருங்க சார் படம் தெரியுதா சார் 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 வீடியோஸ் தெரியுதா சார் தெரியும் சார் ஆ ஓகே இப்போ இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் இன்சுலேட்டர் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு டெமோ காட்டுறோம் இப்போ பாருங்க ஒவ்வொரு டைப்ஸ் ஆ இங்க காட்டுறாங்க இது ஒரு டைப் இடி 2B சைக்கிள் இன்சுலேட்டர் ஒவ்வொரு சைக்கிள் இன்சுலேட்டரும் ஒவ்வொரு வோல்டேஜ் ரேட்டிங் தகுந்தாப்புல அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க அந்த டிசைன் பண்ணும்போதே இவ்வளோ வோல்டேஜ் அதை விட்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம இதில் சென்னையில் சிபிஆர்ஐ இதில் பெங்களூரில் சிபிஆர்ஐன்னு சொல்லி ஒரு இன்சுலேட்டர் செக்கிங் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜை கொடுத்து ஒவ்வொரு இன்சுலேட்டரையும் செக் பண்ணுவாங்க இந்த ஹை வோல்டேஜ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்னிங் சமயத்தில் ஒரு இம்பல்ஸ் வரும் பார்த்தீங்களா லைட்னிங்னா இடி மின்னல் வரும் பொழுது ஒவ்வொரு இடி மின்னல் வரும்பொழுது அதில் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் அதாவது ஸ்பைக் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க ஸ்பைக் வோல்டேஜ் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வோல்டேஜ் அது வந்து உருவாகும் அந்த வோல்டேஜை நம்ம என்ன பண்ண முடியாது அது கீழே எர்த்தில் வந்து பூமியில் வந்து சேமிக்க முடியாது ஏன்னா அது ஹெவி ஸ்பைக்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மைக்ரோ செகண்ட்ஸில் அந்த வோல்டேஜ் வந்துட்டு போயிடும் அப்போ அந்த மைக்ரோ செகண்ட்ஸில் வரக்கூடிய வோல்டேஜை அந்த இன்சுலேட்டர் வந்து தாங்குற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இயற்கையாக அந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் வந்து எங்கே வந்து விழுங்கும் அப்படின்னா கரண்ட் சப்ளை எங்கே இருக்கோ அது ஈஸியாக அந்த இடத்துல என்ன கரண்ட் சப்ளை எர்த்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த எர்த்து கனெக்ட் பண்ணுற இடத்துல அந்த இன்சுலேட்டர் வழியாக தான் அந்த எர்த்து கனெக்ட் ஆகும்
அப்ப அந்த இன்சுலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட்னிங் வோல்டேஜை வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிபிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பவர் சப்ளை ப்ராசஸிங்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல சிபிஆர் இன்சுலேட்டர் செக் பண்ணுற இடம் அது பெங்களூர்ல இருக்கு. அந்த அந்த கம்பெனி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஐவி போயிருந்தீங்கன்னா தெரியும், அது பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டிங்களா எப்படி செக் பண்ணுறதுன்னு அதில் காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இன்சுலேட்டரை வந்து அதுமாதிரி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இது ஒரு டைப் இன்சுலேட்டர் இடி டூ பி சாக்கல் இன்சுலேட்டர்னு சொல்கிறாங்க. இல்லை ஒவ்வொரு டைப் இன்சுலேட்டரும் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், நிறைய டைப்பில் இருக்குது. அடுத்தது பாருங்க, இது ஒரு சி கிளாம்ப் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இடி டூ பி ஒன் அப்படின்னு ஒரு சாக்கல் இன்சுலேட்டர், இது ஒரு சி கிளாம்ப்பு. இது தான் என்ன பண்ணியிருப்பாங்க, போஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல டைட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சாக்கல் இன்சுலேட்டர், இதில் தான் உங்களுக்கு லைன் இழுத்து கட்டியிருப்பாங்க. ஒரு காற்று பின் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அந்த இன்சுலேட்டர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த காற்று பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இன்சுலேட்டராக இருக்கும். இது செகண்ட் முடிஞ்சு தேர்ட் இன்சுலேட்டர் பாருங்க. அடுத்தது இது இடி டூ பி டூ அப்படின்னு ஒரு இன்சுலேட்டர், இடி டூ பி டூ சாக்கல் இன்சுலேட்டர். அடுத்தது பாருங்க இடி டூ பி த்ரீ சாக்கல் இன்சுலேட்டர், இடி டூ பி த்ரீன்னு ஒரு சாக்கல் இன்சுலேட்டர். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நெக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். இடி டூ பி ஃபோர் சாக்கல் இன்சுலேட்டர் ஒயிட் கலரில் உள்ளது. அதுக்கப்புறம் டபுள் லெண்டு இருக்கும், இதில் இடி டூ சி சாக்கல் இன்சுலேட்டர் டபுள் குரூ இருக்கு பாருங்கள், டபுள் குரூ டபுள் கண்டக்ட் வச்சு கட்டுக்கு. இதுலேயும் டபுள் ட்ரிபிள் இருக்கு, இ ஒன் ஆர் இ டூ சாக்கல் இன்சுலேட்டர் டபுள் லைன் எழுத்து கட்டுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாடல் ஆர் சிக்ஸ் சாக்கல் இன்சுலேட்டர் அப்படின்னு இது ஒரு டைப். அதுக்கப்புறம் எஸ் ஜீரோ ஃபைவ் எஸ்ஓ ஃபைவ் சாக்கல் இன்சுலேட்டர் அப்படின்னு ஒரு இது ஒரு டைப். அதுக்கப்புறம் இது கொரியன் டைப், சவுத் கொரியன் டைப் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சவுத் கொரியன் சாக்கல் டைப் இன்சுலேட்டர். இந்த மாதிரி இவ்வளோ டைப்ஸில் உங்களுக்கு இன்சுலேட்டர் இருக்குது. இந்த மேலே போஸ்டில் பாருங்கள் இழுத்து கட்டியிருக்காங்க பாருங்கள், இதுதான் சாக்கல் இன்சுலேட்டர்னு சொல்லி தெரியல. இந்த இடத்துல கட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்லேயும் இந்த சாக்கல் இன்சுலேட்டர் இருக்கும் ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படி வந்து பைண்டிங் பண்ணுறது, இந்த டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் எப்படி பைண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாக்கல் இன்சுலேட்டரை எப்படி பைண்டிங் பண்ணுறது, சார் நெக்ஸ்ட் வீடியோஸ் தெரியுதா சார், அடுத்த வீடியோ சரி சார், நெக்ஸ்ட் வீடியோ தெரியுதா சார், ஹலோ ஹலோ சரி சார், சார் சொல்லுங்க சார், நெக்ஸ்ட் வீடியோ தெரியுதா சார், அடுத்த வீடியோ? இல்ல இல்ல ஒன்னும் ஓபன் ஆகல சார், இந்த பேக்ரவுண்ட் தான் சார் தெரியுது. ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார். இப்போ ஒரு சாக்கல் டைப் இன்சுலேட்டர் எப்படி நம்ம பைண்டிங் பண்றது அப்படிங்கறத காட்டப்படும். செஞ்ச பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு ஒரு அலுமினியம் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இந்த அலுமினியம் கண்டக்டர் எந்த கண்டக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேமேஜான ஒரு ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் இருக்கும், அதுலேருந்து ஒரு பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்படியே பிரித்து எடுத்துங்க, இது வந்து பெண்டெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ணியிருப்பீங்க, அந்த கட் பண்ணி அப்படியே அந்த கண்டக்டரை பிரித்து எடுத்துக்கணும் ரைட்டுங்களா. அப்போ தான் உங்களுக்கு எடுத்து முறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்டிங் லைனில் அப்படி வச்சுக்கணும். ட்விஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு இதுமாரி ஒரு டேப் ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும், அதாவது இன்சுலேஷன் டேப்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்தமாரி டேப்பிங் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு அடுத்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ட்விஸ்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் தான் சாக்கல் இன்சுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்விஸ்டிங் கொடுப்பீங்க. அந்த இன்சுலேட்டர் வந்து அந்த சாக்கல் இன்சுலேட்டரில் அந்த இதை வைப்பீங்க, டேப்பிங் வைப்பீங்க. பாருங்க இது சாக்கல் இன்சுலேட்டர் ஒன்று இருக்குது, இது சி கிளாம்ப் ஒன்று இருக்குது, இது சி கிளாம்ப் அந்த ஹோலில் வச்சு முறுக்கியிருக்காங்க. இப்போ இந்த டேப் என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர். இந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரை அந்த இன்சுலேட்டர் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சுலேட்டர் உள்ள கீழே கேப்பில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா கரண்ட் ஹெவி கரண்ட் உள்ளே போகும்போது அந்த இன்சுலேட்டர் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சாக்கல் இன்சுலேட்டரை எடுத்து அந்த
கண்டக்டர் வச்சிருந்தீங்களா அலுமினியம் எஸ்டபிள்யூஜி 14 கண்டக்டர் அந்த கண்டக்டர் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிளாம்ப் எடுத்து அந்த சி கிளாம்பில் அந்த இன்சுலேட்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டை சொருகி அந்த காற்று பின்ன போட்டுருக்கு காற்று பின்ன போட்டிங்கன்னா அந்த போல்ட்டு வெளியில் வராமல் இருக்கும் இப்போ அதை எடுத்து ரெண்டு சைடும் முறுக்குங்க ரெண்டு சைடும் முறுக்குங்க முறுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுவும் முறுக்குங்க லெஃப்ட் சைடு அது அப்படியே நீங்கள் பிரிச்சு எடுத்து முறுக்குனா தான் கரெக்டாக டைட்டாக அது ஃபிக்ஸ் ஆகும் இல்லைன்னா அது ஃபிக்ஸ் ஆகாது சிங்கிள் கண்டக்டராக இருந்தால் டைட்டாக இருக்காது அதுக்காக அதே லைனை பிரித்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா இப்போ இது வந்து எப்படி பைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு கிளியராக உங்களுக்கு டெமோ ஒன்று காமிச்சிருக்கேன் அடுத்தது பாருங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணுவோம் இந்த இன்சுலேட்டரில் இந்த சைக்கிள் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தோம் அது எப்படி பைண்டிங் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ திரும்ப ஒரு ரிவ்யூவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் சைக்கிள் இன்சுலேட்டர்னு என்ன அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சைக்கிள் இன்சுலேட்டருங்கிறது அந்த அலுமினியம் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரை பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதே சமயத்தில் அது எங்கே யூஸ் பண்ணுறோம் ஸ்டார்டிங் இடத்துலையும் ஃபினிஷிங் என்ற இடத்துலையும் அதிகமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நம்ம பார்த்தோம் எய்ம் அப்பரேட்டஸ் ரெக்வயர்ட் இன்சுலேட்டர் டயக்ராம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் எய்ம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் இன்சுலேட்டர் எப்படி ஒரு ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் வச்சு பைண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத எய்மில் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை இருக்குது அப்படின்னா டூல்ஸ் வந்து இன்சுலேட்டிங் கட்டிங் பிளேர் ஒன்று தேவை அதுக்கப்புறம் டபுள் எண்ட் ஸ்பானர் அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் வுட்டன் ஆர் நைலான் மேலட்டு லேடர் சைக்கிள் டைப் இன்சுலேட்டர் ஃப்ளாட் அலுமினியம் டேப்பு ஸோ பைண்டிங் ஒயர் 14 எஸ்டபிள்யூஜி அலுமினியத்தில் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் தேவைப்படும் அதாவது ப்ராக்டிக்கலுக்கு இதெல்லாம் தேவைப்படும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் இதோட டயக்ராம் காமிச்சோம் உங்களுக்கு என்னென்ன டயக்ராம் இருக்குது அப்படின்னா ஒரு சைக்கிள் டைப் இன்சுலேட்டர் இருக்குதுன்னா டயக்ராம் இருக்கும் இது டைப்ஸ் இது இது வந்து எக் டைப்புன்னு சொல்லுவாங்க இன்சுலேட்டர் எக் டைப்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இது இதுதான் நெக் பகுதி இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் வச்சு கட்டுறது இந்த இடம் போல்ட் வச்சு முறுக்கிறதுக்கான உள்ள இடம் இது வந்து மவுத்துன்னு சொல்லுவோம் இந்த மவுத்தில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த ராடை யூஸ் பண்ணி ஒரு சி கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சி கிளாம்ப் வந்து ஒரு ஜென்ரல் ஆர்ம்லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதில் தேவைப்படுதுன்னா ரெண்டு பக்கம் அட்லீஸ்ட் ஒரு மீட்டர் இடைவெளி இருக்கணும் ஒரு ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கும் இடையில உங்களுக்கு கேப் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அதை கரெக்டாக நீங்கள் பொருளை சொல்லி வச்சுட்டு கரெக்டாக மேலே வாங்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அவாய்ட் லூஸ் கனெக்ஷன்ஸ் கண்டக்டர் இழுத்து கட்டும்போது லூஸ் கனெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது டைட்டாக நீங்கள் கட்டணும் அப்படி கட்டினா தான் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கரண்ட் அந்த ஹம்மிங் சவுண்ட் இருக்காது ஏன்னா ஹெவி கரண்ட் அதில் பாஸ் ஆகும்போது ஹம்மிங் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல டை லூஸாக இருக்கும்போது ஆக்சிலேஷன் ஃபார்ம் ஆகும் ஆக்சிலேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கனெக்ஷனுக்கு அவ்வளோவா வராது இப்போ திரும்ப என்ன பண்ணும் அதை எடுத்துகிட்டு திரும்ப அது அடிக்கணும் அடித்து நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு புதுசாக நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்ன சொன்னோம் ஒரு லேடர் ஒரு ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி லேடரை வச்சு அந்த கயரில் எல்லா ஸ்பானர் செட்டையும் வச்சு மேலே எடுத்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் இன்சுலேட்டரை ஒரு கிராஸ் ஆம்பில் சி கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ஒரு அலுமினியம் டேப்பு வச்சு அதில் ஒரு அதாவது இன்சுலேட்டருக்கும் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டருக்கும் இடையே கேப்பில் நீங்கள் அந்த டேப்பை யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் 14 எஸ்டபிள்யூஜி வச்சு அந்த எஸ்சிஎஸ்ஆர் கண்டக்டில் ஒரு 100-150 எம்எம்க்கு ரெண்டு பக்கமும் டைட்டாக சுற்றி விடணும் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பைண்டிங் பண்ணி முடித்த பிறகு ஏசிஎஸ்ஆர் கண்டக்டில் ரெண்டு சைடு என்ன பண்ணணும் நீட்டிகிட்டு இருக்காத அளவுக்கு பைண்டிங் அமுக்கி விடணும் ஸோ அதை அதாவது அழுத்தி விட்டு ரவுண்ட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கிராப் இருக்காது இது இருக்காது பிசுறு இருக்காது கிளியராக உங்களுக்கு அந்த நீட்னஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் அதேமாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரிசல்ட் என்ன ஆஃப்டர் கம்ப்ளீட் தி எக்ஸசைஸ் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஹவு டு பைண்ட் த சைக்கிள் இன்சுலேட்டர் பை யூசிங் ஏசிஎஸ்ஆர் அலுமினியம் கண்டக்டர் ஒரு ஏசிஎஸ்ஆர் அலுமினியம் கண்டக்டரை சைக்கிள் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணி நான் எப்படி பைண்ட் பண்ணுங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க